வணக்கம் இப்போ நாம் குரூட் ஆயில் ஒன் மினிட் ஷார்ட் பார்த்துட்ருக்கோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஆகுது டைம் வந்து ஒரு சிக்ஸ் டென் மேலே இருக்கு மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட் ஒன் நைன் டூ ஜீரோ இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து இருக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் ஃபோர் எயிட் ஒன் டூவில் வந்த செல் கால் டார்கெட் அச்சீவ் பண்ணிவிட்டு இப்போ மார்க்கெட் ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ நம்ம நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பை கால் வந்து நமக்கு மார்க்கெட்டில் ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ இது வந்து இப்போ எப்படிலாம் வந்து கால்ஸ் ஜென்ரேட் பண்ணுது என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதுன்றத உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இது எப்படி வந்து பண்ணுது அப்படின்னு காட்டலான்ட்டு தான் இந்த வீடியோவை வந்து ஆக்சுவலி ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ஓப்பன் பாயிண்ட்லேயே அவங்களுக்கு க்ரீன் கலரில் வந்துடும் பை கால் அப்படின்றதுனால அதே இப்போ ஓப்பன் பாயிண்ட் வந்து செல் கால்னால் ஓப்பன் ஆகும்போது ரெட் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிடும் ஓகேங்களா அதே மாதிரி ஒன்ஸ் அந்த பாயிண்ட் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா பக்கத்துலேயே வந்து அது பைன்னா என்ன பாயிண்ட்டில் பை பண்ணலாம் செல்லுன்னா என்ன பாயிண்டில் பண்ணலாம் அந்த மாதிரி வந்துடும் அடுத்து டார்கெட் ஒன் என்ன டார்கெட் டூ என்ன ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸும் உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா பைக்கால் கால் வந்திருக்கு ஃபோர் எயிட் டூ ஜீரோவில் இது நம்ம ஃபஸ்ட் ஆர்ட் ப்ரேக் அவுட் பண்ணுதா அப்படின்ட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபோர் எயிட் தேர்ட்டி டூ காட்டுது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்ட் வந்து ஸோ இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்ட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனால் நமக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் வந்துச்சில்ல இந்த பையிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் தான் எல்லா கேண்டில்ஸுமே இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் ட்ரெண்ட் செல்லிங் ட்ரெண்ட் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா கேண்டலினுடைய கலர் வந்து ரெட் கலராக சேஞ்ச் ஆகும் நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மினிட் பார்த்தீங்கன்னா நமக்கு பை கால் வந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போச்சு ஸோ அதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட் வந்து ஒரு டூ மினிட்ஸ் அடுத்த நிமிஷம் கேண்டில் ஓப்பன் ஆகும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகுது ரைஸ் ஆகிறது ஃபோர் எயிட் டுவெண்ட்டி ஃபோர் அந்த மாதிரி மார்க்கெட் வந்து இருக்கு ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ட்ரெண்ட் மாறும்போது எல்லாமே நமக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும் ஸோ இந்த சிக்னல் ஜெனரேட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்டு அந்த கேண்டில்ஸ்னுடைய மூவ்மெண்ட் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும் ஸோ இப்போ மூமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து இறங்கிட்டு டவுன் வந்துட்டு ரைஸ் ஆகுது அப்படின்னா அப்போதைக்கு உங்களுக்கு வந்துட்டு பைக்காலாக வந்து வரும் ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல பைக்கால் அந்த மாதிரி இப்போ பைக்கால் வந்ததுக்கப்புறம் இது நல்லா மேலே ஏறுது ஹை போகுது ஹை போனதுக்கப்புறமா அங்கேருந்து அப்படியே ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது திரும்புது அப்படின்னா அப்போதைக்கு நமக்கு செல் காலாக வந்து சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி செல் கால் வரும்போது ஓப்பன் பாயிண்ட்லே நமக்கு கேண்டில் வந்து ரெட் கலரில் வந்துடும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட்னுடைய மார்க்கெட்டினுடைய ஏற்ற மாதிரி இப்போ பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா ஃபுல்லாக அப்படியே க்ரீன் கலர்ஸில் வர மாதிரியும் செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டல்ஸ் எல்லாமே ரெட் கலர்ஸில் வர மாதிரியும் இருக்கும் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் டெய்லி ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் டெய்லி எடுத்து பார்க்குற தான் இருக்கும் உங்களுடைய கம்ப்யூட்டர் டே இதை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி தரோம் ஸோ டெய்லி ஜஸ்ட் நீங்கள் பார்ப்பீங்க பார்க்கும்போதே இன்றைக்கி வந்து பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ்ன்னு அப்படின்ட்டு ஒவ்வொரு தடவை மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகும்போது எல்லாமே கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டே இருக்கும் நீங்கள் டெய்லி ஜஸ்ட்டு அதில் கால்ஸ் வரத என்ட்ரி எடுத்து வர ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இது சிம்பிளாக வந்து டிசைனிங் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபோர் எயிட் டூ ஜீரோவில் பைக் கால் வந்துச்சுல இப்போ டார்கெட் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா போயிடுச்சு நமக்கு வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து ஆக்சுவலி கம்ப்ளீட் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மினிட் டூ அண்ட் ஆஃப் மினிட் கிட்டக்க பை கால் வந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ரைஸ் ஆகுது ரைஸ் ஆனது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் டார்ட் கிட்டக்க போயிருக்கு ஸோ இப்போ இதை பிரேக் அவுட் பண்ணதான்னு பார்க்கலாம் இன்னும் ஒரு ஒரு பாயிண்ட் தான் இருக்குது பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட்டாக ப்ரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு கால் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் எப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இது பார்த்த மூலிமா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படிலாம் வந்து இதில் கால்ஸ் ஜென்ரேட் ஆகிறது எப்படி கேண்டில்ஸ் மூவ் பண்ணுது அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை லைவ் கேண்டில்ஸுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து லைவ் கேண்டல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ப்ரோக்கர் தரது வந்து ஏறுனா க்ரீன் கலரில் ஏறும் இறங்கும்போது ரெட் கலரில் வரும் இல்லை இங்கே ட்ரெண்டுக்கு வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் பையிங் ட்ரெண்ட்னா அப்படியே க்ரீன் கலரில் அப்படியே கேண்டில்ஸ் எல்லாம் மூவ் பண்ணும் செல்லிங் ட்ரெண்டுனா அப்படியே கேண்டில் வந்து ரெட் கலரில் வரும் ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியும் யார் வேணாலும் இதை வச்சு ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் டிசைனிங் வந்து பண்ணியிருக்கோம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ க்ரூட் ஆயில் நல்ல செகண்ட் ஆர்ட் வரைக்கும் ஏறினது நமக்கு செல் ஜென்ரேட் ஆகிருக்கு செல்கால் கால் ஃபோர் எயிட் டுவெண்ட்டியில் தான் வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஃபஸ்ட் ஆர்ட் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் எயிட் டுவெண்ட்டியில் நமக்கு செல்கால் வரும்போது பாருங்கள் அந்த கேண்டில் ஓப்பன் போதே ஓப்பன் பாயிண்டே பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் தான் ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் வந்துட்டு அப்படியே கேண்டில் வந்து ஃபுல்லாக அப்படியே செல்லிங் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மூவ்மெண்ட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ அடுத்த ட்ரெண்ட் வர்ற வரைக்கும் இப்போ இது ஃபுல்லாக ரெட் கலரில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் ஓப்பனிங்கே நல்லா ஸ்பீடாக வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிறதும் ரெட் கலரில் ஓப்பன் ஆகும் செல்லிங் ட்ரெண்ட்னா கேண்டில்ஸ் இந்த மாதிரி தான் மூவ் பண்ணும் ஸோ நமக்கு செல்கால் வந்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட் டூ ஜீரோவில் வந்தது ஃபோர் எயிட் ஜீரோ நைன் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஃபஸ்ட் ஆர்டர்ட்டை வந்து ரீச் ஆச்சு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்த செல் கால் வந்து மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிவர்ஸ் போனாலும் மார்க்கெட் வந்து நல்ல டவுனில் இறங்க தான் செஞ்சுச்சு ஸோ இந்த மாதிரி கால்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் மாற்றி மாற்றி கொடுத்துட்டே தான் இருக்கும் பை பண்ணலான்னா க்ரீன் கலரில் வந்துட்டு அப்படியே மூவ் பண்ணும் செல் பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலரில் வரும் ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு ரெட் கலரில் தான் ஓப்பன் ஆகும் ஸோ இது அதுக்கு ப்ரீவியஸாக வந்து ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் வந்த கால் செல் கால் ஃபோர் எயிட் ஒன் டூல வந்தது ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் வந்து பிரேக் அவுட் ஆச்சு பிரேக் அவுட் ஆகிட்டு ஃபோர் செவன் நைன்டி சிக்ஸ் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தான் கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் மார்க்கெட் கீழே வரும்போது செல் கால்லாக வரும் அப்படியே அங்கேருந்து ரைஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அது பைக் காலாக சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகிட்டு மார்க்கெட் அப்படியே ரைஸ் ஆகுது ஏறுற மார்க்கெட் நல்லா ஒரு ஹை வரைக்கும் போய்ட்டு இறங்கும்போது நல்ல ஒரு டவுன் சைட்லாம் வந்து பிரேக்கவுட் அவுட் ஆகுதான்னு பார்க்கும் நல்லா ஹை போயிட்டு டவுன் சைடில் ப்ரேக் அவுட்லாம் நடக்குது அப்படின்னா டக்குன்னு நமக்கு அது செல் காலாக சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த மாதிரி கால்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவை மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறும்போது எல்லாமே கால்ஸ் வந்து நமக்கு மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கும் நீங்கள் டெய்லி ஜஸ்ட் இது உங்கள் கம்ப்யூட்டரில் ஓப்பன் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓப்பன் பண்ணிங்கனாலே இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது ஐடியாஸ் கொடுத்துட்டே இருக்கும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சிக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் Thank you.